சாய்ராம், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது லேடி ஸ்பெஷல் மகளிர் மட்டம் யோகா கிளாஸ் தான். என்ன யோகா கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஜிகு ஜிகுன்னு புடவெல்லாம் கட்டிட்டு பைக்கில் போகிறேன்னு பார்த்தீங்களா? எஸ், உங்களெல்லாம் வந்து நான் வந்து யோகா கிளாஸில் ட்ரா பண்ணிவிட்டு நானும் மாம்ஸும் வந்து ஒரு மேரேஜ்க்கு போகிறோம். ஸோ வந்து அதனால தான் நான் பைக்கில் போயிட்டே இருக்கேன். யோகா கிளாஸ் பாருங்கள், ஏதாச்சும் டவுட் இருந்தால் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணால் தான் எங்களுக்கு தெரியும். நம்ம வீடியோவுக்கு கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் இருக்கும், அங்கே போயிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது யோகாவில் டவுட்டு இல்லை புதுசாக வந்து ஏதாவது எக்ஸசைஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா, ஹெல்த் எக்ஸசைஸை சொன்னிங்கன்னா நம்ம யோகா டீச்சர் சுஜா வந்து நம்மளுக்கு செஞ்சு காட்டுவாங்க. ஓகேவா? ஓகே, பாய். நான் இப்போ மேரேஜுக்கு போகிறேன், நீங்களாம் யோகா கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்புங்க. ஓகே, பாய். ஓம் நம சிவாயா. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் பவன முக்தாசனான்னு சொல்லிட்டு ஒரு சீரியஸ் சொல்லி கொடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் அதை நான் செஞ்சு காமிச்சிடுறேன், அதுக்கப்புறம் அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, நல்லா லை டவுன் பண்ணிக்கோங்க. ஃபீட் டுகெதர் வச்சுக்கோங்க, ஹேண்ட்ஸ உங்களோட தைஸ் கிட்ட வச்சுக்கோங்க. நல்லா மூச்சை இழுத்துட்டு எக்ஸேல் பண்ணும்போது உங்களுடைய காலை ஃபோல்ட் பண்ணி உங்க செஸ்ட் கிட்ட கொண்டு வாங்க. உங்க கையால நல்ல பிரஷர் கொடுத்து அழுத்துங்க. அப்புறம் மெதுவா உங்களோட ஃபோர்ஹெடோ செஸ்டையும் லிஃப்ட் பண்ணி போது அடுத்த கால் இன்ஹேல், இன்ஹேல், எக்ஸேல். இப்போ ரெண்டு காலையும் சேர்த்து செய்ய போறேன். இன்ஹேல், எக்ஸேல் பண்ணும்போது இன்ஹேல், எக்ஸேல். இன்ஹேல், எக்ஸேல். இது நீங்க ஈச் சைடு 5-5 டைம்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் மினிமம். சோ 5 டைம்ஸ், 10 டைம்ஸ் அப்படி நீங்க பண்றதனால ஃபர்ஸ்ட் நீங்க அவசர அவசரம் சாப்பிட்டுட்டு காத்தோட சேர்ந்து முழுங்கி இருப்பீங்க. சோ இது பண்றதனால உங்க உடம்புல இருக்க எக்ஸஸ் ஆஃப் ஏர் ரிலீஸ் ஆகும். ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களோட அப்டமன், இன்டெஸ்டைன் எல்லாமே ஒரு மசாஜ் கொடுக்குது. ஸோ சுகர் இருக்கிறவங்க இதை நீங்க ஃப்ரீக்வெண்டா செஞ்சுட்டு வரும்போது உங்களோட பேங்க்ரியாஸ் நல்லா ஆக்டிவ் ஆகும். அண்ட் தேர்ட் பாயிண்ட், யாருக்கெல்லாம் நெக் பெயின், நெக் ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அவங்கெல்லாம் கொஞ்சம் இதை நெக் லிஃப்ட் பண்ணாம வெறும் ப்ரெஷர் மாத்திரம் கொடுத்து செஞ்சா நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ இது வந்து ஃப்ரீக்வெண்டா செய்யும் போது அப்டமன் குறையறதுக்கு 90% சான்ஸ் இருக்கு. ஸோ இதை நீங்க கண்டினியூவா செஞ்சுட்டு இருக்கும் போது உங்களோட பாடி நல்ல இன்டேக் ஆஃப் ஃபுட் இருக்கும், கான்ஸ்டிபேஷன் ரிலீஸ் பண்ணும். மறுபடியும் அடுத்த செக்ஷன்ல பார்க்கலாம். ஸ்டே டியூன் வித் சுஜா. தேங்க்யூ சோ மச். ஓகே, பாய். திஸ் இஸ் பவானி ஃப்ரம் பவானி சாய் சேனல்.